Hi guys! இன்னைக்கு டிஃப்ரெண்டான அகத்திப்பூ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம எல்லாம் பொரியல் தான் பண்ணியிருப்போம், இந்த பூ வச்சு கிரேவி பண்ணதில்லை. இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த குவாண்டிட்டி எல்லாம் நான் ரெண்டு பேர்த்துக்கு செய்கிறதுக்கு அளவுக்கு சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. தக்காளி 2 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துருக்கேங்க. நல்லா வணக்கி விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா மசையணும். கூடவே ஒரு துண்டு இஞ்சி 6 பல் பூண்டு போட்டுக்கலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா குழம்பு தாளிச்சு விடும்போது போட்டுக்கலாம், இல்லைன்னா இப்போயே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போது நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது ஒரு தட்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது அதே பேன் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு துண்டு பட்டை 2 கிராம்பு போட்டுக்கலாம். சீரகம் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி விதை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு மிளகு காரம் பிடிக்கும்னா மிளகு சேர்த்தி கூட போட்டுக்கோங்க. இது லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. நீங்கள் பெப்பர் அதிகமாக போட்டீங்க அப்படின்னா மிளகாவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா சீரகம் மிளகு வறுபட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த தக்காளி வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற விட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். குழம்பு தாளிச்சு விடுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாம் சேர்த்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கட் பண்ண சின்ன வெங்காயம் 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு வணக்கி விட்டுடலாம். இப்போது க்ளீன் பண்ண அகத்திப்பூ வந்து 1 கப் போட்டுக்கலாம். நான் வந்து செகப்பகத்தி எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை அகத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். செகப்பகத்தி வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு வெள்ளை அகத்தி பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அகத்திப்பூ போட்டதுக்கப்புறம் நல்லா வணக்கி விடுங்க. இந்த ரெட் கலர் வந்து வயலட் கலராக மாறணும். அந்த அளவுக்கு நல்லா வணங்கணும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுல. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி வெங்காய பேஸ்ட், அந்த பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம். நிறையா பேர்த்துக்கு வந்து மிளகு அரைச்ச குழம்பு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அது வயிறு எரியும் அப்படிங்கிறனாலேயே நம்ம வீட்டில் நம்ம செய்ய மாட்டோம். ஆனால் அகத்திப்பூ வந்து வயிற்று புண்ணாத்தும். அதனால் நீங்கள் இது செஞ்சு சாப்பிடும்போது வயிறு எரிச்சலும் எடுக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் பட்டை கிராம்பு வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது நம்ம ஆப்ஷனல் தான். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க. உப்பு வந்து கம்மியாக போட்டுக்குங்க. ஏன்னா நார்மலாக அகத்திப்பூ வந்து லைட்டாக கசப்புத்தன்மை கொடுக்கும். உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப கசப்பாயிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து பச்சை வாசம் போகணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க. இப்போது நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதித்து பச்சை வாசம்லாம் போயிருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான அகத்திப்பூ கிரேவி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நட்புடன் ரம்யா சதீஷ்.